மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுதில்லியில் உள்ள லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் மருத்துவமனையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேற்று நேரில் ஆய்வு செய்தார். கொரோனா சிறப்பு மருத்துவமனைகளில் தொற்று பாதிப்புக்குள்ளாகி வரும் நோயாளிகளை கண்காணித்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கண்காணிப்பு கேமராக்களை ஏற்படுத்துமாறு தில்லி தலைமைச் செயலாளருக்கு அப்போது அமித் ஷா அறிவுரை வழங்கினார். மருத்துவமனைகளில் செயல்படும் உணவு விடுதிகளுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். உணவு விடுதி ஒன்றில் தொற்று பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நோயாளிகளுக்கு தடையின்றி உணவு கிடைக்க வசதியாக இந்த ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார். இந்த நெருக்கடியான சூழலில் சிறந்த சேவையை அளித்து வரும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்திருப்பது குறித்து அனைத்துக் கட்சிகளுடன் அமித் ஷா ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தில்லி பிஜேபி தலைவர் ஆதேஷ் குமார் குப்தா, தில்லியில் கொரோனா பரிசோதனை விரைவுபடுத்தப்படும் என்றும் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு நாளொன்றுக்கு 18,000 பரிசோதனைகள் வரை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா பரிசோதனை கட்டணத்தில் 50% தள்ளுபடி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.